வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மூன்றாம் பிறை தரிசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி மூன்றாம் பிறைங்க, அதாவது அமாவாசைக்கு பிறகு வருகிறது, அதாவது அடுத்த நாளைக்கும் அடுத்த நாள் வருகிற பிறையை வந்து மூன்றாம் பிறை என்று சொல்வோம். இந்த மூன்றாம் பிறை அதனுடைய தரிசனம் மற்றும் தரிசனம் செய்தால் என்ன பலன் என்பதை முழு விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அமாவாசைக்கு அடுத்த மூன்றாவது நாள் வருகின்ற நிலவு தான் வந்து மூன்றாம் பிறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூன்றாம் பிறை பார்த்திங்கன்னா சிவபெருமான் மற்றும் அன்னை காமாட்சி அம்மன் தங்களுடைய சிரசின் மீது, தலையின் மீது வைத்திருக்கிறது தான் மூன்றாம் பிறை என்று கருதப்படுகிறது. இது மூன்றாவது நாள், அதாவது அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாளாக அன்றைய தினம் வானத்தில் தென்படுகிறது. இந்த மூன்றாம் பிறையை காண்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மற்றும் எல்லா மதங்களையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்பொழுது நாம் சந்திரனின் தவம் பற்றி பார்க்கலாம். அதாவது சந்திரனுக்கு 27 மனைவிகள் உள்ளனர். சந்திரன் என்பவர் தட்சனின் 27 மகள்களை திருமணம் செய்து கொண்டாராம். அதனால் அவருக்கு 27 மனைவிகள் இருந்தன. மனோகாரகன் என்கின்ற சந்திரன் தட்சனின் சாபத்திற்கு ஆளானதனால சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தாராம். அதாவது தட்சன் மகாராஜா மனோகாரகன் என்கின்ற சந்திரனை சபித்து விட்டாராம். அவருடைய கலைகள் மற்றும் அழகு எல்லாம் பறிபோனதாம். அதனால் சந்திர பகவான் வந்து கலை இழந்து மற்றும் தெம்பை இழந்து மற்றும் மன தைரியத்தை இழந்து நின்றாராம். ஏனெனில் தட்சனுடைய 27 மகள்களை அவர் திருமணம் புரிந்தார். ஆனால் ரேவதி என்கின்ற ஒரு மகளுடன் மட்டும் ஆசையும் பாசமுமாக நடந்து கொண்டாராம். அதனால் தட்ச மகாராஜா வெறும் கோபம் அடைந்து சந்திர பகவானை சபித்து விட்டாராம். அதாவது மற்ற மனைவிகளை அவர் இழிவாக நினைத்து வெறும் ரேவதி என்கின்ற ஒரு மனைவியை மட்டும் அவர் பாசமாக நடந்து கொண்டாராம். அதை கண்டு மற்ற மனைவிகர் தட்ச மகாராஜா கிட்ட போய் சந்திர பகவான் இந்த மாதிரி ரேவதி என்கின்ற ஒரு மனைவியை மட்டும் பாசமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்தார்களாம். அதனால் தட்ச மகாராஜா கோபமடைந்து மனோகாரகன் என்கின்ற சந்திர பகவானை சபித்து விட்டாராம். அதனால் அனைத்து கலைகளையும் அழகையும் மற்றும் பொலிவையும் இழந்த நிலையில் சந்திர பகவான் நின்றாராம். அப்பொழுது சந்திர பகவான் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தாராம். கடும் தவம் புரிந்ததினால் அவருக்கு மோட்சம் கிட்டு தன்னுடைய பழைய நிலைமை கிடைத்தது மற்றும் அழகும் கிடைத்தது மற்றும் அவர் சிவபெருமானின் சிரசில் இருக்கும் பலனை பெற்றார் என்பது ஐதீகம். மேலும் சந்திர பகவான் சிவபெருமானின் சிரசில் நின்று மூன்றாம் பிறையாக காட்சி அளிக்கிறார் என்பது ஐதீகம். மேலும் இன்றைய தினம், அதாவது மூன்றாம் பிறை அன்று இன்று மாலை பொழுதில் நாம் வானத்தை பார்த்து நாம் அந்த பிறையை தரிசனம் செய்ய வேண்டும். தரிசனம் செய்யும் பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று சந்திர பகவானை நாம் தரிசனம் செய்து நாம் வணங்கிட வேண்டும். அப்படி வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மற்றும் அழகும் மற்றும் பொலிவும் நம் வாழ்வு சிறந்து விளங்கும் என்பது ஐதீகம். அதாவது அமாவாசை அன்றும் நிலவு தெரிவதில்லை, அதற்கு மறுநாளும் நிலவு தெரிவதில்லை. ஆனால் அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள், அதாவது மூன்றாம் பிறையாக சந்திர பகவான் நமக்கு
காட்சி அளிக்கிறார். அந்த சந்திர பகவானை நாம் அன்றைய தினம், அதாவது இன்னைக்கு 3ஆம் பிறை அன்று அவரை தரிசித்து நம்முடைய வாழ்வு சிறந்து விளங்குமாறு நாம் அவரை பிரார்த்திப்போம். அதாவது 3ஆம் பிறையை நாம் பார்க்கும்பொழுது அது பசுமாட்டில் பாலில் இருக்கும் முடியை விட மிக சிறியதாக இருக்குமாம். அது சிறிது நேரமே வானில் தோன்றி இருள் வருவதற்கு முன்பாக தோன்றி மறைந்து விடுமாம். அதனால் நாம் இன்றைய பொழுது மாலை நேரத்தில் வானில் நாம் பார்க்க வேண்டும். அதாவது 3ஆம் பிறை தரிசனம் செய்ய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மனக்குழப்பங்கள் மற்றும் மன சஞ்சலங்கள் மற்றும் மனவேதனைகள் எல்லாம் கரைந்து நீங்கி போகும் என்பது ஐதீகம். அதனால்தான் 3ஆம் பிறை தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த 3ஆம் பிறை தரிசனம் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மற்றும் பல மதத்தினரும் போற்றப்படுகிறார்கள். இந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் செல்வ செழிப்பு உண்டாகும் மற்றும் சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். ஆயுள் நீடிக்கும் மற்றும் தொழிலில் சிறந்து விளங்குவர் மற்றும் நமக்குரிய மனோகாரகனான சந்திர பகவான் தரிசனம் கிடைத்தால் நம்முடைய மனோ பாவங்கள், அதாவது மன தைரியம் கூடும் என்பது நம்பிக்கை. மனக்குழப்பங்கள் நீங்கி மன அமைதி பெறும். மகர்த்தி தோஷம் இருந்தாலும் நீங்கும், பல தோஷங்கள் நீங்கும். அதனால் 3ஆம் பிறையை நாம் மறக்கவிடக்கூடாது. நாம் இன்றைய பொழுது அதாவது 3ஆம் பிறை தரிசனம் நாம் அனைவரும் செய்ய வேண்டும். நம் வாழ்வில் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த 3ஆம் பிறையானது வானில் சிறு கம்பி போல வந்து உடனே மறைந்துவிடும். அதனால் இந்த 3ஆம் பிறை தெய்வமாக கருதப்படுகிறது மற்றும் 3ஆம் பிறை தரிசனம் இரவு வருவதற்கு முன்பால் வந்து உடனே மறைந்துவிடும். அதனால் நாம் இன்றைய பொழுது 3ஆம் பிறை தரிசனம் செய்பவர்கள் இருள் வருவதற்கு முன்பாகவே நாம் வானத்தை பார்க்க வேண்டும். நாம் 3ஆம் பிறை அன்று நாம் வானத்தில் நாம் அந்த பிறையை தரிசிக்க முடியாவிட்டால் 30 நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும். அடுத்த 3ஆம் பிறை பார்ப்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். இந்த 3ஆம் பிறையை பிறை காணுதல் மற்றும் சந்திர தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3ஆம் பிறையை தரிசிப்பதால் மனம் ஒருநிலைப்படும், மனக்குழப்பங்கள் நீங்கும், மன அழுத்தம் குறையும் மற்றும் சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறும். தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்து வந்தால் வாழ்வில் நிம்மதி பெறும் மற்றும் கண் பார்வை கூட தெளிவு பெறும். 3ஆம் பிறையை தரிசித்து வந்தால் நம்முடைய சகல பாவங்களும் நீங்கும் மற்றும் மனக்கசப்புகள் இருந்தால் அது நீங்கும். செவ்வாய்க்கிழமைகளில் 3ஆம் பிறையை தரிசித்தால் அக்னி பயம் நீங்கும் மற்றும் விரோதங்கள் நீங்கும். சனிக்கிழமைகளில் 3ஆம் பிறையை தரிசித்து வந்தால் நம்முடைய தரித்திரம் நீங்கும். வெள்ளிக்கிழமைகளில் 3ஆம் பிறையை தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறும் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நம்மை தேடி வரும். மனதிற்கு இனிய காரியங்கள் அனைத்தும் வாழ்க்கையில் நிறைவேறும். மேலும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும். மேலும் சித்திரை மாதம் மற்றும் வைகாசி மாதத்தில் 3ஆம் பிறையை தரிசித்து வந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மற்றும் நம்முடைய அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். கார்த்திகை மார்கழி மாதங்களில் வரும் 3ஆம் பிறையை தரிசித்தால் நம்முடைய அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. சந்திரன் மாத்ருக்காரகன், அதனால் நமக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள், அதாவது சிலரிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள், நம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் மற்றும் பிரச்சனைகளும்
அடியோடு நீங்கும் என்பது நம்பிக்கை. அதனால் இன்றைய பொழுது, இன்றைய தினம் மூன்றாம் பிறையை தரிசிக்க நாம் மறந்துவிடக்கூடாது. மூன்றாம் பிறை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் மற்றும் பாவங்கள் நீங்கும் மற்றும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவோம் என்பது ஐதீகம். தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் பலன்களும் பெறுவோம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு நாம் மூன்றாம் பிறை தரிசனம் மற்றும் தரிசனம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழு விவரமாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.